ஃபஸ்ட் லெசனில் நம்ம இதை பார்த்தோம், ப்ரோனவுன்ஸு. அதிலே இன்னொரு பகுதி இருக்குது. முதல் நம்ம பார்த்தது பர்சனல் ப்ரோனவுன். இது வந்து பொசசிவ் ப்ரோனவுன் ஒன்று இருக்குது. அதாவது இப்போ பாருங்கள், கித்தாபி அப்படின்னா மை புக், என்னுடைய புத்தகம். ஸோ எனக்கு சொந்தமானது அப்படிங்கிறதுக்காக வரக்கூடிய ப்ரோனவுன் இது, கித்தாபி என்னுடைய புத்தகம். ஸோ இதுக்கு பேர் பொசசிவ் ப்ரோனவுன்னு பேர். கித்தாபுக்க, யுவர் புக், உன்னுடைய புத்தகம். கிதாபுஹா, அவளுடைய புத்தகம். கிதாபுஹி, அவனது புத்தகம். கிதாபுனா, எங்களது புத்தகம், அவர் புக். கிதாபுஹும், தேயர் புக், அவர்களது புத்தகம். ஸோ இது வந்து பொசசிவ் ப்ரோனவுன் அப்படின்னு பேர். நம்ம போன பாடத்தில் பர்சனல் ப்ரோனவுன் பார்த்தோம், அதுக்கு அடுத்தது அதோடய தொடர்ச்சியாக இந்த பொசசிவ் ப்ரோனவுன் இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுனுக்கு போகிறோம். டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன் அல்லது இஸ்முல் இஷாரா அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் சொன்னால் சுட்டு பெயர்கள் அப்படின்னு சொல்லுவோம். சுட்டி காட்டி சொல்கிறது சுட்டு பெயர்கள், டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன். ஹாதா, திஸ், இது, அதாவது அருகில் இருக்கக்கூடியதை சொல்லும்போது ஹாதா திஸ், அது வந்து மேஸ்குலைனுக்கு. இங்கே வந்து ஜெண்டரும் சேர்த்து தான் பேர் வைப்போம். ஸோ ஹாதானா திஸ், இதை, இதுங்கிறது ஆண்பாலை குறிக்கக்கூடியது. ஹாதிஹி, ஹாதிஹினா திஸ்ஸு, அது வந்து ஃபெமினைன். ஹாத்தானி, தீஸ் டூ ஃபெமினைனை குறிக்கக்கூடியது. ஹாதானி, தீஸ் டூ மேஸ்குலைன் குறிக்கக்கூடியது. ஹாவுலாஇ, தீஸ், இவர்கள், இவை, மேஸ்குலைன் ஃபெமினைன் ரெண்டுக்கும் காமன். ஹாவுலாஇ, தீஸ் அல்லது இவர்கள் அல்லது இவை. அடுத்து தூரத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள் சொல்லும்போது தாலிக்க, தட், அது மேஸ்குலைன். தில்க, தட், அது ஃபெமினைன். தானிக்க, தோஸ் டூ, அவை இரண்டு, மேஸ்குலைன். தானிக்க, தோஸ் டூ, அவை இரண்டு, ஃபெமினைன். உலாய்க்க, உலாய்க்க வந்து தோஸ், அவர்கள், அவை, ரெண்டுக்குமே பொருந்தும். மேஸ்குலைன் ஃபெமினைன் ரெண்டுக்குமே உள்ளது. ஸோ நம்ம இதை இஸ்முல் இஷாரா வந்து ஹாதா, ஹாதிஹி, ஹாதானி, ஹாத்தானி, ஹாவுலாயி, தாலிக்க, தில்க, தானிக்க, தானிக்க, உலாய்க்க, இது எல்லாமே இஸ்முல் இஷாரா அல்லது சுட்டு பெயர்கள் அல்லது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன்.